தூத்துக்குடியில் ஸ்மார்ட் சிட்டி விரிவாக்க பணி காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக சாலை அமைக்கும் பணி, மழைநீர் வடிகால் பணி, கழிவுநீர் காய்வால் பணி என பல்வேறு திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 22 நள்ளிரவு 3ஆம் கேட் பாலம் மேற்கு பகுதியில் ஒப்பந்ததாரர் கணேஷ் நகரை சேர்ந்த ஜபர்சன் சாமுவேல் மற்றும் மேற்பார்வையாளர் கார்த்திக் ஆகியோர் தலைமையில் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி பணிக்காக வைக்கப்பட்ட கண்டெய்னர் பெட்டியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றம் செய்ய முயன்றுள்ளனர். அப்பொழுது மேலே சென்ற உயர் மின்னழுத்த மின்சார கம்பிகள் மீது கிரேன் பட்டதில் இருவர் தூக்கி வீசி எறியப்பட்டுள்ளனர். இதில் குறுக்கு சாலை கீழே தெருவை சேர்ந்த காமாட்சிநாதன் என்பவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மற்றொருவரான ஜோயல் என்பவர் படுகாயம் அடைந்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மத்திய பாகம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி காயம் அடைந்தவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர்.